அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆடி செவ்வாய். ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்கு உகந்த நாட்கள். அப்படி ஆடி முதல் செவ்வாயான இன்று ஸ்ரீ வாராகி அம்மனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வாராகி அம்மன் என்பது மகாகாளியின் அம்சமாகும். வராகியை வழிபடும் அன்பர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லை என்பது சாஸ்திரம், வேத வாக்கு. வராகி மனித உடலும் வராக பன்றி முகமும் கொண்டவள். கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இந்த வாராகி அம்பிகை. இந்த வாராகி அம்பிகையை லலிதாம்பிகை படைத்தளபதியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியவள் இந்த வாராகி அம்மன். ரதம்கிரி சக்கர காற்றுப்பன்றிகள் இருக்கும். அந்த ரதத்தையும் மிகவும் அற்புதமாக செலுத்தக்கூடியவள் இந்த வாராகி அம்பிகை. இவளுக்கு பல நாமங்கள் உள்ளன. சேனநாதா, தண்டநாதா, வாராகி, பஞ்சமி, கைவல்ய ரூபி, வீரநாரி, கிரியாதேவி, வார்த்தாளி, நீதி தேவதை, பொறுத்து அழி என்பதாகும். தூமாவதி, பலிதேவதா, சங்கேதா, சமயேஸ்வரி, மகாச்சேனா, அரிக்னி, முக்கியமாக ஆக்ஞான சக்னேஸ்வரி. இந்த தேவியை பகலாமுகி என்றும் அழைப்பார்கள். வாராகி ஸ்வரூபத்தில் ஷவட்ன வாராகி, அஸ்வாரூட வாராகி, ஆதிவாராகி, லகுவாராகி என பல உள்ளன. அவள் பல வண்ண உடைகள் அணிபவள். ஒவ்வொரு வாராகியும் நீலம், சிவப்பு, மஞ்சள் என்று பல உடைகள் பல ஆயுதங்களை தாங்கி வருகின்றார்கள். வராகம் என்றால் என்ன? பன்றிதானே வராகமூர்த்தி. பூமியை மீட்க அவதாரம் ஏற்பட்ட போது அவருக்கு உதவியவள் இந்த வாராகிதான். என்ன உதவி தெரியுமா? பன்றிக்கு இயல்பிலே வானை நோக்கும் சக்தி கிடையாது. எப்போதும் அது பூமியை பார்த்தே நடக்கும் ஒரு பிராணி. ஆனால் வராக அவதாரம் எடுத்த பெருமானுக்கோ பூமியை கடலில் இருந்து மீட்டு தன மூக்கு நுனியில், அதாவது பூமியை ஒரு தூக்கு தூக்கி தலையை உயர்த்தி வைக்க வேண்டும். அதனால் கொண்ட உருவத்தின் இயல்பை இயற்கையை மாற்ற முடியாதல்லவா? ஆக அந்த உந்துதலுக்கு உதவியல்தான் வாராகி. ஆக அவள் உந்துதலுக்கு உரிய தெய்வமாக வணங்கப்படுகின்றாள். சரி, அங்கே உந்துதல், தூக்கி உயர்த்துதல் எல்லாம் சரி. நாம் மக்கள் ஏன் அவளை வணங்க வேண்டும்? நம்முடைய எதை அன்னை உயர்த்தி தூக்க வேண்டும் என்றால் பணமா, புகழா, அந்தஸ்தா என்றால் இல்லை. அதற்கான விடைதான் மிக மிக நுட்பமானது. ஆம், நம்முடைய குண்டலினியை, உயிர் சக்தியை உயர்த்துபவளே இந்த வாராகி. அப்பேற்பட்ட வாராகியை இன்னும் இருக்கிறது. அன்னையின் சூட்சும வடிவத்தின் ரகசியம் அவள் கையில் வைத்துள்ள ஆயுதங்களில் முதன்மையானவை கலப்பையும் மற்றும் தண்டம். கலப்பையின் வேலை என்ன? மண்ணின் அடியில் ஆழத்தில் இருப்பதை எடுப்பதற்கு.
கிழக்கு முகமானதை எடுக்க நிலத்தை சீர் செய்ய, அதுபோல் நாம் பாவம் செய்ய செய்ய அவை பதிவுகளாகி இப்பிறவியில் இல்லை கர்ம பயன்களும் வினைப்பயன்களும் கர்ம வினைகளும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட கர்ம நோயிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக குண்டலினியை தோண்டி உயர்த்தவே கலைப்பை ஏந்திய கையால் பவனி வருகின்றாள் அன்னை பாராகி. எழுந்த குண்டலினி போல் வர வேண்டுமே, அதற்கு தான் அதை தட்டி உயர்த்த கோல் அதாவது தண்டம் ஏந்தியவள் அன்னை வாராகி. அன்னை வாராகியின் கழுதையின் பின்பாகத்தில் இருந்து தோன்றியவளாம். ஆம், மூலாதாரம் இருக்கும் இடம் ஆக சரிதானே. அன்னையின் வடிவமும் அமைப்பும் ஆயுதங்களும் வாராகியிடம் இருக்கின்றது. சரி, குண்டலினி மேலே முந்தால் என்ன லாபம் என்றால், உண்மையாக குண்டலினியை ஆக்ஞானையில் வைத்து தபம் செய்ய செய்ய எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும், சொன்ன வாக்கு எல்லாம் பொன்னாகும். வராகியை வழிபட்டால் வாக்கு புனிதம் நிகழும், எதிரிகள் குறைவார்கள். வராகி வழிபாடு எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல, இதற்கு பெயர்தான் அன்பால் வெல்லுவது. மேலும் குண்டலினி உயர்ந்ததால் உங்களை யாராலும் வசியம் பண்ண முடியாது, துர்த்தேவதைகள் உங்களை அண்ட முடியாது. வாராகி காரணம் வாதாடாதே என்பார்கள். இப்படி வாராகி வழிபாட்டின் பலன்தானே குண்டலினி எழுந்து நம்மை சாதாரண மனிதன் என்னும் படியில் இருந்து உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் ஒரு விஷயம், வாராகி வழிபாட்டுக்கு முக்கியம் உள்ள தூய்மையும் சுத்தமும் சிறிதளவும் காமத்தின்பால் உள்ளம் செல்லுதலும் ஆகாது. வராகி தேவதை குணமும் மிருகவளமும் கொண்டவள். இதனால்தான் உக்கிர தெய்வம் என்றும் சொல்வார்கள். தவறுக்கான தண்டனையும் பெரிதாக கிடைக்கும். ஆனால் வாராகி துடியானவள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாள். அப்பேற்பட்ட வாராகியை இன்று நாம் இந்த ஆடி செவ்வாய் புண்ணிய காலத்திலே நீங்கள் தரிசனம் செய்து அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெற்று இந்த ஆடி மாதத்துடைய முதல் செவ்வாய் தினத்திலே அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் துன்பமெல்லாம் விலகி நீங்கள் இன்பம் அடைவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாமும் அன்னையை அனுதினமும் பாராயணம் செய்து கொண்டு உங்களுடைய அனைத்து மத மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.